ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மொதல் விஷயம், ரொம்ப நாளாக சில பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக டிரான்ஸ்மிஷன் லைனை பார்த்துட்டிங்க அப்படின்னா அலுமினியம் வேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற ஹை வோல்டேஜ் லைன் ஆகட்டும், ஈவன் நம்ம ஸ்ட்ரீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க இபி கம்போ, இது எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அலுமினியம் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்க காப்பர் யூஸ் பண்ணுறதில்ல? ஃபஸ்ட் பாயிண்ட், காஸ்ட். ஒரு அலுமினியம் கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அலுமினியத்துக்கும் காப்பருக்கும் உண்டான காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ அலுமினியம் ரொம்பவுமே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ கண்டக்டிவிட்டது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் தானே, காப்பரை விட அலுமினியம் கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்தளவுக்கு இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே வோல்டேஜ் தான் ஹையர் இந்த ரேஞ்ச் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரண்டோட ரேஷியோ குறைச்சறதுனால உங்களுக்கு அலுமினியம் அப்படின்றது டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ரிலவெண்ட்டான சைஸ், அதாவது அலுமினியம் கண்டக்டரோட சைஸை அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், வெயிட். ஒரு அலுமினியம் கேபிளோட வெயிட்டையும் காப்பர் கேபிளோட வெயிட்டையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணால் அலுமினியத்தோட வெயிட் ரொம்பவும் லைட் வெயிட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் போடுற அந்த போஸ்ட் அதோட ஆகட்டும், இதை வந்து அலுமினியம் கேபிளால் ஈஸியாக கேரி பண்ண முடியும், உங்களுக்கு லாங் லைஃபை கொடுக்க முடியும். மூணாவது பாயிண்ட், கரோஷன். நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில், அதாவது காற்றோட்டமாக இருக்க இடத்துல அலுமினியத்தை யூஸ் பண்ணும்போதும் காப்பரை யூஸ் பண்ணும்போதும் இது கரோட் ஆகிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அலுமினியம் உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். இதனால் உங்களோட லைஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அலுமினியமில் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ பொதுவாகவே அலுமினியம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் கரோஷன் ஆகிறது ரொம்ப கம்மியானதாக இருக்கிறதுனால ஈஸியாக எல்லா இடத்துலையுமே இதை நம்ம யூஸ் பண்ண முடியும், இதுக்கு நம்ம நிறைய லைஃப்பும் அது நமக்கு கொடுக்கும். ஃபோர்த் பாயிண்ட், எக்ஸ்பேன்ஷன்ஸ். அதாவது அலுமினியத்தோட தெர்மல் கோஃபிஷியன்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா காப்பரை விட உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால இதனால் மல்டிபிள் ஆஃப் கிளைமேட்ஸ், அதாவது எந்த சீசன் மாறினாலும் இது அதை வந்து ஈஸியாக தக்க வச்சுக்கிறதுனால உங்களுக்கு லைஃபுமே ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும். கம்பேரிட்டிவ்லி அலுமினியம் இந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், ரொம்பவும் இம்பார்ட்டண்டானது, சாக். அதாவது நாம் ஒரு கம்பியை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு போஸ்ட்டுக்கு நடுவில் அந்த கம்பியை இழுத்து கட்டி வச்சுருக்கும்போது நாளாக நாளாக டென்ஷன் அதிகமாகி இது தொங்க ஆரம்பிச்சிடும். இதுவே காப்பரையும் அலுமினியத்திலையும் கம்பேர் பண்ணுறதுல என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா காப்பரோட வெயிட் அதிகமாக இருக்கனால அதோட சாக் ரொம்பவும் கீழே போயிடும். இது உங்களுக்கு நாளைக்கு மெயின்டெனன்ஸில் ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்கும். பட் அலுமினியத்தோட சாக் வந்து பார்த்திங்கன்னா காப்பரை விட ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு லைஃப் இதில் ரொம்ப கிடைக்கும். இன்னொன்று, இதனால் எந்த இன்டர்ஃபரன்ஸும் வராது, அதாவது ஒயர் கட் ஆகிறதோ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் ஏதாவது டேமேஜஸ் வரதோ இதெல்லாம் வரவே வராது. ஸோ இந்த அஞ்சு பெனிஃபிட் இருக்கிறனால தான் எல்லாருமே அலுமினியமை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, காப்பரை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.